இஸ்ரேல் காசாக்குள்ள என்ட்ராகிறத இயற்கை தடுத்து நிறுத்தியிருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? வெல், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி ஏகப்பட்ட திருப்பங்கள் வந்து இந்த காசா இஸ்ரேல் பிரச்சனையில லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நடந்திருக்குது. இன்க்ளூடிங் ஒரு அரப் டிஃபென்ஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பல வருஷத்துக்கு முன்னாடி சைன் பண்ணப்பட்டுச்சு. அரப் உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா மீதி இருக்கிற அரபு நாடுகள்ல ஈராக், ஈரான், அப்புறம் இந்த சவுதி, இந்த மாதிரி இருக்கிற மீதி கண்ட்ரீஸ்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி வந்து இதுக்கு முன்னாடி இயற்றப்பட்டுச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. அதை எல்லாருமே மறந்தே போயிட்டாங்க. பட் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அதை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்தணும், அதை பார்லிமெண்ட்ல நம்ம வந்து மறுபடியும் எல்லா கண்ட்ரீஸையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் வந்து காசால இருக்கிற மக்களுக்கு சப்போர்ட்டா, பலஸ்தீனிய மக்களுக்கு சப்போர்ட்டா இதை நம்ம உருவாக்கணும், அரபு உலகத்துல இருக்கிற மீதி இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட திருப்பங்கள், இயற்கை எப்படி வந்தனா ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள போகிறத நிறுத்த முடியும், அது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி, அண்ட் காசாங்கிறது ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்குது உலகத்தோட வரைபடத்தில், இதுக்குள்ள என்ட்ராகிறத இஸ்ரேல் அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை எப்படி நிறுத்திட முடியும் இயற்கைன்னு கேட்குறீங்கல்ல. இந்த மாதிரி ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் காசாக்குள்ள இஸ்ரேல் இறங்கலை. ஆனால் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாக்குள்ளே இருக்கிற உயிர் பலிகள் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குது. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் ஆகிறது 3வது நாளாக ஆரம்பிச்சிருக்குது. தண்ணி இல்லாமல் மக்கள் இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி மேக் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நடந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் சேர்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி எனக்கும் ஒரு நெக்ஸ்ட் சண்டே ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபன்னாக ஒரு வீடியோ எதிர்பார்ப்பீங்க, எனக்கும் ஃபன்னாக வீடியோ மேக் பண்ணுறது தான் ஈஸி. பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட வந்து சேர்க்குறப்போ அந்த ஒரு சப்ஸ்கிரைப் வந்து என்னையுமே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். காசாவில் லேட்டஸ்ட்டாக நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்னென்ன? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், இயற்கை நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு பார்டர்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ காசா இஸ்ரேல் பற்றி தெரியாதவங்களுக்கு, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மிகப்பெரிய நாடு கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் காசா, கம்ப்ளீட்டாக வந்து காசாவை சுற்று போட்டாங்க. இராணுவ பீரங்கிகளை வந்து கண்டினியூஸாக உள்ளுக்குள்ளே இறக்கிக்கிட்டே இருக்காங்க. காசாவுக்குள்ளே வந்து கண்டினியூஸாக ரெய்ட்ஸ் வேற போயிட்டுருக்காங்க. உள்ளுக்குள்ளே போய் சில பேரை வீடை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லி துரத்தி விட்றதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற சில பேரை பிடிச்சிட்டு வர்றதா இருக்கட்டும், லிட்டரலாக இன்னொரு நாட்டுக்குள்ளே ஒரு நாடு வந்து உள்ளுக்குள்ளே போய் கண்டினியூஸாக இப்படி வந்து அந்த பெரிய இன்வேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மிகப்பெரிய ராணுவம் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது ஆயுதங்களை வச்சு அவங்க அடிக்க போறாங்களா, உள்ள எல்லாம் சேஃபா இருக்கா அப்படின்னு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அங்க இருக்கிற நார்த் காசால இருக்கிற மக்களை வந்து சவுத் காசா நோக்கி, இஜிப்டை நோக்கி கிளம்புங்க, இஸ்ரேல் கிட்ட இருக்காதிங்க, இஜிப்டை நோக்கி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உள்நாட்டுக்குள்ள அந்த நாட்டு மக்களையே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம நேற்று வீடியோல பார்த்தோம். பட் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 1 வீக்காக வந்து காசாக்குள்ளே என்ட்ராக போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ட்ராக முடியல. அந்த என்ட்ராக முடியலங்கிறதுக்கான காரணம் வந்து பல விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு விஷயம், காசாவில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பினர்கிட்ட இஸ்ரேல்லேருந்து எடுத்து செல்லப்பட்ட 125 பேர் வந்து பிணை கைதிகளாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. இவங்க இவ்வளோ குண்டு போட்டாங்கன்னா அவங்களும் சேர்ந்து இறந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. காசா அப்படின்னு சொல்கிறப்ப இது ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. இதை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசினது இல்லை. அதுக்கு முன்னாடி இயற்கை என்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். இயற்கை வந்து உள்ளுக்குள்ளே போக விடாமல் இருக்கிறதுக்கு மலைகளை வந்து கண்டினியூஸாக புழிஞ்சிருக்குது. காசாவில் இதுவரைக்கும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான மலைகள் வந்து இருந்திருக்குது. அதே மாதிரி இஸ்ரேலோட சதர்ன் சைடுமே வந்து நிறைய மழை பெஞ்சிருக்குது. இவ்வளோ மழை பெஞ்ச ஒரு காரணத்தினால இஸ்ரேல்னால வந்து உள்ளுக்குள்ளே இறங்க முடியல. மழை பெய்யறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ராணுவம் வந்து மலைகளில் சண்டை போடுறாங்க, டெசர்ட்டில் சண்டை போடுறாங்க, கடலில் சண்டை போடுறாங்க, மழையெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு பயங்கரமான ஏஐ பேக்டு ராணுவம். அவங்க பயங்கரமாக டெக்னாலஜியை பேக் பண்ணியிருக்கிற ஒரு ராணுவம். ஓகேவா, இந்த ராணுவம் வந்து ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ராகிறாங்கிறப்போ அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏர் ரைட்ஸ் வந்து கண்டினியூஸாக நடத்திட்டே இருப்பாங்க. வானத்தில் இருக்கிற ட்ரோன்ஸாக இருக்கட்டும், வானத்தில் இருக்கிற ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து எப்படி இருக்குதுங்கிறத கிரவுண்ட் யூனிக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த போர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எஸ்பெஷலி ஏர்ஃபோர்ஸும் கிரவுண்ட் ஃபோர்ஸும் யூஸ் பண்ணப்படுற போர் பார்த்தீங்கன்னா அதில் ஏர்ஃபோர்ஸோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவனை காலியாகிறதில்ல. அது வந்து 4-5 குண்டு போட்டு அது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் அந்த இடம் காலியாக இருக்கா, இவ்வளோ பெரிய படை வந்துட்டு இருக்கு, ஏன்னா உயிர் சேதம் வந்து அதிகமாயிடும். ஸோ இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்காங்களே, ராணுவம் உள்ள வந்துட்டு இருக்கு, அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த இடம்லாம் எம்டியா இருக்கா, முன்னாடி வந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டா வந்து இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் தகர்த்திட்டோமா, அதுல வந்து பதுங்கி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம தகர்த்திட்டோமா, அங்கே யாருமே மூவ்மெண்ட் இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்ல வேண்டியது
ஆர்மி அந்த ஏர்ஃபோர்ஸோட வேலை, அண்ட் அது போக வந்து ட்ரோன்ஸோட வேலை. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வார்ஃபேரில் வந்து ட்ரோன்ஸோட பயணம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ட்ரோன்ஸும் வந்து வேவ் பார்த்துட்ருக்கும். பட் உள்ளுக்குள்ளே இது நடக்கிறது இல்லைங்கிறது தான் யதார்த்தமான ஒரு பர்டிகுலர் விஷயம். உள்ளுக்குள்ளே வந்து இப்போ மழை பெய்துங்கிறதுனால கிளவுட்ஸோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் இதை ஒரு காரணமாக வந்து இஸ்ரேல் வந்து உள்ளுக்குள்ளே போகிறத தள்ளி போட்டிருக்காங்கிறத நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கு. இந்த ஒரு தள்ளி போட்டிருக்காங்கிற டைம் வந்து ஒரு சைடு இஸ்ரேலுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் ஏதாலும், ஹமாஸ் அமைப்பினராக இருக்கட்டும், காசாக்குள்ளே இருக்கிற மற்ற அமைப்பினராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா ஹமாஸ் அமைப்பினர் வந்து 2016 இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ண ஒரு பல விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசாக்குள்ளே உருவாக்கின கிரவுண்ட் டனல்ஸ், அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், மண்ணுக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய டனல் நெட்ஒர்க்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. வானத்திலேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு இது தெரியாது, சேட்டலைட் இமேஜஸ் வந்து இதை காமிச்சு கொடுத்துறாது. ஸோ இந்த ஒரு சின்ன மதுரை சைஸ் இருக்கிற ஒரு ஊருக்குள்ளே வந்து அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வந்து இன்டர்லிங்க்டாக ரொம்ப மேசிவாக இருக்குதுங்கிறாங்க. இன்ஃபேக்ட் காசாலேருந்து இஸ்ரேலுக்குள்ளே வர்றதுக்கே வந்து அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்குது. மேலே தானே சுவரெலாம் கட்ட முடியும், மேலே தானே எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அண்டர் கிரவுண்ட் வழியாக டனல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டுட்டு இருக்குது. பட் இதை வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து இல்லை போய் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. பட் காசாவுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்குதுங்கிறத வந்து இஸ்ரேலே அங்கீகரிக்கிறாங்க. இப்போ வந்து எடுத்துகிட்டு செல்லப்பட்ட 125 பேரையுமே வந்து ஹமாஸ் அமைப்பினர் பில்டிங் மேலெலாம் வைக்கல, அவங்க வச்சிருக்கிறது வந்து டனல்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. ஹமாஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நெட்ஒர்க்கே வந்து மண்ணுக்கு மேலே இல்லை, மண்ணுக்கு அடியில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இவங்க இவ்வளோ பண்ணிட்டாங்கல்ல, இவங்க ஏன் கிரவுண்டுக்குள்ளே போகணும், நாங்கள் உள்ளே போய் பார்க்கணும், நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் இந்த இடத்த கேப்சர் பண்ணுவோம், இது வந்து பல மாதம் ஆகும் சொல்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. இது அவங்களோட இடம், ஹமாஸ் அமைப்பினர் வந்து காசாவை கம்ப்ளீட்டாக அவங்களோட இடமா மாற்றி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட 10 வருஷமாக. இந்த இடத்துக்குள்ளே இஸ்ரேல் உள்ளுக்குள்ளே போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு நான் சொல்லலைங்க, இதை இஸ்ரேல் ராணுவமே சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கிற ஒரு கர்னல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிசர்விஸ்ட்டை வேற கூப்பிட்டுருக்கீங்க, அதாவது அன்றாட வாழ்க்கையை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, போர்னு வர்றப்போ அவங்க வந்து படையில் சேர்றவாங்க, அந்த மாதிரி கூப்பிட்டவங்க வேற 3 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க எப்படி கொரில்லா வார்ஃபேர்லாம் தாங்குவாங்க? தூரத்திலேருந்து சுடுன்னு சொன்னால் அவனுக்கு சுட தெரிஞ்சால் அவன் சுடலாம், இது ஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னால் ஆப்ரேட் பண்ணலாம். பட் கொரில்லா வார்ஃபேருங்கிறப்போ உள்ள ஒரு அவன் நாட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, லிட்டரலா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்தாலும் உங்கள் வீடை பற்றி உங்களுக்கு தானே முழுசாக தெரியும். அவன் திருடன் தான், அவன் இல்லை அவன் பெரிய போலீஸாக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருக்கட்டும், பட் உங்கள் வீடு உங்களுக்கு தானே மேக்சிமமாக தெரியும். கரெக்டாக நீங்கள் உங்கள் வீடை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வேறு யாருமே தெரிஞ்சிருக்க முடியாது. இந்த கதவை திறந்தால் டாய்லெட் இருக்குமா பாத்ரூமா இருக்காங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நாயை கட்டி போட்டிருப்பீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வீட்டில் வந்து எந்த இடத்துக்குள்ளே போனால் தண்ணி கொட்டும், எந்த இடத்துக்குள்ளே வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தானே தெரிஞ்ச விஷயம். இது தெரியாமல் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட முடியாது, உங்களை வந்து ஈஸியாக மிரட்டிட முடியாது. கரெக்டாக ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை. இஸ்ரேலுக்கு அவங்களோட கண்ட்ரோல் பயங்கரமாக இருந்தாலும், அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் டெக்னாலஜிக்கலாக பயங்கரமாக இருந்தாலும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும், இப்போ இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக காசாவோடதில் இருக்குது. அண்ட் காசா வந்து இந்த ஒரு நாளுக்காக ப்ரிப்பேர் ஆகியே இருந்திருக்காங்க, பல வருஷமாக அண்டர் கிரவுண்டில் ஏகப்பட்ட நெட்ஒர்க் உருவாக்கி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வர்றப்போ நாங்கள் இப்படி தான் தாக்குதல் பண்ணுவோம், அதுக்கு நான் நாங்கள் ப்ரிப்பேர் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் வார்ஃபேர், இது ஒரு சைடு போயிட்டே இருக்கிறப்போ மீடியா வார்ஃபேர் ஒரு சைடு போயிட்டு இருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மீடியாவில் வந்து இஸ்ரேலுக்கு 1300 பேர் இறந்துட்டாங்கிறத இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்து அடிச்சிட்டாங்க, சாரி பாராஷூட்டில் வந்து அடிச்சிட்டாங்க, அப்புறம் கடல் வழியாக வந்து அடித்தாங்க, நிலம் வழியாக பைக்கில் வந்து அடித்தாங்கிறத மறுபடியும் மீடியாவில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உலகத்தில் இன்னொரு சைடு நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஓகே அங்கே 1300 பேர் இறந்து கொண்டுட்டாங்க ஹமாஸ் அமைப்பினர், 100% தப்பு, யார் யாரோட உயிர் எடுத்தாலும் தப்பு தான், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த உயிரினமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், ஓகே ஃபைன். ஆனால் நீ பதிலுக்கு என்ன பண்ணியிருக்கேங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க ஒரு நாள் பண்ணதே இவங்க ஒரு வாரம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பலஸ்தீனில் இருக்கிற மக்களை, காசாவில் இருக்கிறவங்க இறந்து போனது வந்து கிட்டத்தட்ட 2500 பேர், லிட்டரலாக அதோட டபுள் த நம்பர் கிட்டத்தட்ட. அது போக ஒரு 6000 பேர் காயப்பட்டிருக்காங்க. சொட்டு தண்ணி கொடுக்காம நீ மூடி வச்சிருக்க, எலக்ட்ரிசிட்டி கொடுக்காம மூடி வச்சிருக்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் சாப்பாடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி மூடி வச்சிருக்க, இஜிப்ட்லேருந்து ஹெல்ப் ட்ரக் போகிறத வந்து நிறுத்தி வச்சிருக்க, அங்கேருந்து நீயே கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற வழியில் குண்டை தூக்கி போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து இஸ்ரேல் மேலேயும் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மலேசியாவில், சிங்கப்பூரில், லண்டனில், ஃப்ரான்ஸில், அண்ட் ஈவன் யூரோப்பில் இன்னும் பல இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பலஸ்தீனிய மக்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்த போர் வந்து இப்போது நிறுத்தப்படணுங்கிறதுக்கான ப்ரொடெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. பலஸ்தீனிய மக்களை ஏன் பாதிக்கிறீங்க? காசாக்கும் ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனைனா ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்ரேலும் சண்டை போடுங்க, ஏன் பொதுமக்களை இவ்வளோ பாதிக்கப்படுறீங்க? நீ ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்கு, இவன் வீட்டை விட்டு நீ கிளம்புன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்கள் எடுப்பாங்க. ஏன்னா பீப்புள் ஆர் வாட்சிங், எவ்ரி ஒன் நோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங்.
இந்த ஒரு ஆங்கிள் எடுக்கிறது வந்து இஸ்ரேலனா விட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு மீடியா வார்ஃபேர் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. மீடியாவில் மறுபடியும் மறுபடியும் இல்லை பாருங்க, 1300 பேரை கொண்டுட்டாங்க, 1300 பேர் இதை பண்ணிட்டாங்க, 1300 பேர் அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளை மறுபடியும் மறுபடியும் அவங்க ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறது மீடியாவில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு லாங் ஸ்லோ ப்ராசஸ். ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே போனதுக்கான காரணத்தை நம்ம எல்லாரும் மறந்தாச்சு. ஆனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற உக்ரைன் வந்து அவங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். அன்னைக்கு நாள் அன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது தான் மக்கள் வெகுவாக பார்ப்பாங்க. அது ரஷ்யா மேலே தப்பு இருந்தாலும் சரி, உக்ரைன் மேலே தப்பு இருந்தாலும் சரி, அன்னைக்கு நாள் என்ன நடக்குதுங்கிறது தான் வந்து வெகுஜன மக்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு இஸ்ரேல் வந்து 1300 பேருக்கு 2300 பேரை கொண்டுட்டு இன்னும் ஒரு 6000 பேர் காயப்படுத்திட்டு ஏன் மறுபடியும் உள்ளே போகணுங்கிற கேள்வி வந்து எந்திரிச்சிட்டே இருக்குது. கரெக்டாக இதுக்கு வந்து ஒரு மீடியா வார்ஃபேர் இஸ்ரேல் வந்து அவங்களோட சைட்லேருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை மீறி பலஸ்தீனியன் சைட்லேருந்து வெளியே வர்ற ஜேர்னலிஸ்ட் அவங்க எந்தெந்த நியூஸ் கொடுக்குறாங்களோ அவங்க இறந்து போயிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப தவறான விஷயம். ஜேர்னலிஸ்ட்டை வந்து கொள்றதுங்கிறது பண்ணாமல் இருந்தால் சரி, பண்ணிட்டு நான் வெளியே சொல்கிறவனை கொள்வேங்கிறதும் ஒரு தப்பான விஷயம் இருக்குது. ஜேர்னலிஸ்ட் இறந்துருக்காங்கிறது வந்து இஸ்ரேல் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கப்போ ஹமாஸ் அமைப்பினரும் அவங்க சைட்லேருந்து ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை வந்து இஸ்ரேல் மேலே வச்சுக்கிட்டே தானே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் இப்படிலாம் ஆயுதம் வச்சிருக்கோம், நாங்கள் இப்படிலாம் குரில்லா வார்ஃபேர் பண்ணுவோம், நாங்கள் இப்படிலாம் ரெடியாக இருக்கோம், நீ உள்ளவா அப்படின்னு சொல்கிறது. இதில் ஹமாஸ் அமைப்பினர் மேலேயும் சில தவறுகள் சொல்லப்பட்டு இருக்குது. அதையும் நம்ம கண்டிப்பாக இங்கே சொல்லணும். ஆயுதம் ஏந்திரவங்க இராணுவம் அண்ட் இந்த இடத்துல தீவிரவாதம் அப்படின்னு சொல்லப்படுற அதெல்லாம் வச்சு உரமாக வச்சுடுங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இது இஸ்ரேலோட குற்றச்சாட்டு. இவ்வளோ நேரம் ஹமாஸ் அமைப்பினர் சைட்லேருந்தும் பலஸ்தீன மக்கள் சைட்லேருந்து நம்ம பேசிட்டு இருப்போம். இஸ்ரேல் சைட்லேருந்து சில குற்றச்சாட்டுகள் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நார்த்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே சவுத்துக்கு டிஸ்லோகேட் ஆக சொன்னோம். ஏன்னா நாங்கள் இங்கே வர்றப்போ இங்கே இருக்கிற மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிராஸ் ஃபயரில் அடி வாங்குவாங்கிறதுனால நாங்கள் அவங்களை மூவ் பண்ண சொன்னோம். அதுக்கு நாங்கள் நாள் கொடுத்தோம், அதுக்கு இன்னொரு நாள் கொடுத்துருக்கோம், இன்னும் ரெண்டு நாள் கொடுத்துருக்கோம். மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதை சும்மா எடுத்துக்காதிங்க, உண்மையிலே மூவ் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் மூணு படையில் வரப்போகிறோம். நாங்கள் வந்து கிரவுண்டில் மட்டும் வரப்போகிறது இல்லை, நாங்கள் கிரவுண்டில் வரதுக்கு முன்னாடி வானம் வரும், அதுக்கப்புறம் கடலில் எங்கே வந்து அடிப்போம். ஏன்னா ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாக கடலும் இருக்குது ஒரு சைடு, ஸோ காசா ஸ்ட்ரிப்பு. ஸோ மூணு இடத்துல இருந்து முப்படை தாக்குதல் நடக்க போகுது, இதில் பொதுமக்கள் இருக்காதிங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் இவங்க இங்கேருந்து கிளம்பி சில பேர் போவாங்கல்ல, காசாலே பலவிதமான மக்கள் இருக்காங்க. ஒரு சைடு இருந்துக்கிட்டு நான் செத்து கூட போவேன், ஆனால் என் தாய் மண்ணை விட்டு போகமாட்டேன்னு சொல்லி ஒரு மக்கள் கூட்டம் வந்து கொந்தளிச்சு மரணத்துக்கு காத்துட்ருக்கிற கூட்டம் இருக்குது அதே காசாவில் நார்த்தில். ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து இல்லை இல்லை, நம்ம வந்து இன்றைக்கி கிளம்பணும், ஏன்னா நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற அந்த குடும்பங்கள் இருக்காங்கல்ல, அவங்க போகிறப்போ தாக்குதலில் இறந்து போகிறாங்க, அவங்களையும் தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாக்குதல் காட்சிகள் எல்லாம் பாருங்கள், அவங்க மேலே வந்து எதுவும் உழுகலை, அவங்களா காரில் போயிட்டு இருக்கப்போ வெடிச்சு இறந்து போகிறாங்க. அப்போ இதை வச்சது நாங்கள் கிடையாது, ஹமாஸ் அமைப்பினர் இவங்களை வந்து ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப அவங்களோட அவங்கள இவங்க மிக்ஸ் ஆகிருக்கு இந்த தாக்குறதுக்கு, கொரில்லா தாக்குதலுக்காக இவங்க வந்து இவங்களை ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சேட்டலைட் ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், ஹமாஸ் அமைப்பினர் வந்து போயிட்டு வர ரோட்டில் வந்து பிளாக் போட்டு வச்சுருக்காங்க. நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகிற ரோட்டில் வந்து ட்ரக்கை நிறுத்தி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே தாண்டி போயிடாதீங்க, இந்த இடத்துக்காக நம்ம சண்டை போடணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவனே விடாமல் அவங்களையும் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்காக இஸ்ரேலும் ஹமாஸும் வந்து ஒரு மிகப்பெரிய போரில் இறங்க போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிட்ருக்குது. பட் இயற்கை காரணங்கள்னாலையும் இந்த இவங்களோட ரெண்டு பேரோட ப்ரிப்பரேஷன் காரணங்கள்னாலையும் அது நாளுக்கு நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஆனால் சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்கிற பலஸ்தீனிய மக்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. விஸ்வரூபம் படத்தில் ஒரு பாட்டில் ஒரு லைன் வரும், நம்மள யார் இறந்தாலும், நம்மில் யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவாள் அப்படின்னு. இஸ்ரேலி செத்தா என்ன, பலஸ்தீனியன் செத்தா என்ன, அழுக போகிறது ஏதோ ஒரு குடும்பம். அது அந்த ஒரு ரெண்டு பேர் சுச்சுவேஷனில், இஸ்ரேலிஸ் அண்ட் பலஸ்தீனியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு மக்கள் இறந்து போனாலும் அதில் பாதிக்கப்பட போகிறதா இருக்கட்டும், அதில் காயப்படுத போகிறதா இருக்கட்டும், ஒரு ஹியூமனிட்டி தான், ஹியூமன்ஸ் தான் அந்த எண்ட் ஆஃப் த டே. அதை யாரும் பெருசாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாஹு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அவர் ஒரு விஷயத்தை மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணுறாரு. நிறைய பேர் வந்து பலஸ்தீனை வந்து நீங்கள் இஸ்ரேல் வந்து பலஸ்தீனுக்கு சொந்தமானதுங்கிறீங்க, பட் இது அதுக்கு முன்னாடியே வந்து ஜூஸ்க்கு சொந்தமானது, 3500 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஜூஸ் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமும் பேசப்பட்டு இருக்குது. ஸோ இஸ்ரேல் இந்த மண் வந்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு போர் வந்து நாளுக்கு நாள் அதையுமே வந்து மீடியாலேயுமே ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இன்னைக்கும் வந்து காசாவில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், பலஸ்தீனிய மக்களாக இருக்கட்டும் சொல்கிறது என்னன்னா, எங்கள் மண்ணு நீங்கள் வந்துட்டீங்கன்னு. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மண்ணு நாங்கள் வந்துட்டோம் இல்லை, எங்கள் மண்ணில் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் திரும்பி வந்தோம். 3000 அது என்ன கதைங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இதுதான் இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்கிறது வந்து, இது ஆக்சுவலாக ஜியூஸோட மண், அதுக்கப்புறம் தான் பலஸ்தீனிய மக்கள் வர்றாங்க, இஸ்லாம்லாம் வந்துச்சு. அதுக்கு 3500 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வரலாறு 1000 இருந்துச்சுன்னா எங்களோட வரலாறு 3500 சொல்லிட்டு நெத்தன்யாஹு இஸ்ரேலோட
பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு மீடியாவில் வந்து அவர் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தோன்றது ஒரே விஷயம் தான், நான் சொன்ன எனக்கு வந்து இந்த சைடு அந்த சைடு அதெல்லாம் கிடையாது, எனக்கு பேசிக்கான ஒரு விஷயம்தான், சண்டை போடுறது விட்டுட்டு எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். ஹமாஸ் அமைப்பினராக இருக்கட்டும், இஸ்ரேலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு ஒன்றா சந்தோஷமாக போகிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்தோன்னா அது நல்லது. இன்ஃபேக்ட் இதை தான் வந்து சவுதியோட கிங்கும் பேசியிருக்காரு, நாங்கள் வந்து இந்த இடத்துல அமைதியை நிலைநாட்டணும்னு நினைக்கிறோம், இப்போ வந்து சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லைனா பாதிக்கப்பட போகிறது நடுவில் இருக்கிற மக்கள். உங்கள் ரெண்டு பேருக்கு சண்டைங்கிறது நீங்கள் வேறு எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்காதீங்க. இப்போ நடுவில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத சவுதியோட கிங் சொல்கிறாரு. அண்ட் இட் மேக்ஸ் ஸோ மச் சென்ஸ். இந்த இடத்துல ரெண்டு பேர் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நெகோஷியேட் பண்ணுற இடமோ, துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நான் பெரியாளா நீ பெரியாளான்னு பார்க்குற இடம் கிடையாது. ஏன்னா நடுவில் நிற்கிறது இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க ரெண்டு பேருமே கிடையாது, பொதுமக்கள், பலஸ்தீனிய மக்கள். அந்த மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் வெஸ்டர்ன் மீடியா மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை நியூஸில் வரதை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரெண்டு சைடு ஆஃப் த காயின், ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ரெண்டு சைடு இருக்குது. ஒரு சைடை மட்டும் தான் யாராக இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த சைடு இருக்கிறதும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொன்று ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.